நீங்க தான் ரோஸ் நான் ரோஸ் இல்ல என்ன ரோஸா ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன் சரி நான் கூட சாரி மா நான் கூட இன்னொரு ரோஸ் செஞ்ச பத்தியா நான் ஒரு பேக் உண்மையவே நான் தான் ரோஸ் நீ தான் ஜாக்க சரி நீ தான் ஜாக்க நான் தான் ரோஸ் அம்மா ஏதாவது வச்சுக்க நான் தான் இப்ப ரோஸ் நீங்க தான் ரோஸ் ரோஸ் ஓகே இந்த குத்து சண்டை எல்லாம் போடுவீங்களா கே பாரு உன்ன உன்ன பார்த்தா கோணை அடி சண்டை போற மாதிரிக்கும் ஆனா நான் எல்லாம் குத்து சண்டைனா அத்துப்படி நான் ஃபைட் பண்ணது ரெடி நிறைய பேரை விட்டுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வச்சு அப்படியே அச்சி காலி பண்ண வரச்சல எல்லாரையும் லெட்ஸ் வெல்கம் ஜான் கோகேன் அஸ் பேம்பிலி வா பேம்பிலி எப்படி இருக்கற வா நான் நல்லா இருக்கறேன் அங்க உட்கட்டோம் இங்க அச்சி காலி பண்ற எல்லாரையும் ஓகே அம்மா தோளே அம்மா இங்க பாரு வந்து இப்படி உட்டி இப்படி அச்சா தெரியுமா அது மிக்ஸ் பண்ற தெரியும் அவன் இது அச்சி காலி பண்ணா நீ சொல்ல இதே அச்சி காலி பண்ண நீங்களுக்குள்ள வச்சே சேர Thank you so much for coming today. Please take your seat. Okay, so dancing Rose. இனிமேதா உங்களுக்கு சோதனையே வரப்போகுது ஏன்னா நீங்க யாருன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களோ ஒரிஜினலா இங்க வர போறாங்க Let's welcome dancing Rose Shabir on stage. நீங்க டூ போடுறீங்க நான் ரோசே நான் தெரியல விஜய் பாரு டபுள் ஆக்சன் இப்பதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சந்திச்சோம் ஓகே வா ரோசே கட்டி பிடிக்கிறதுலாம் ஓகே எப்படி ஆ நீங்க வாங்க ரோஸ் தான் சொல்லணும் ஃபுல்ல கெட்ட போட்டேன் போட ஒரு பேசிக்கு பேசிக்கிறேன் வா ரோஸ் சொல்லுங்க வா ரோஸ் தேங்க் யூ பண்ணுங்க தேங்க் யூ பண்ணுங்க தேங்க் யூ என்ன ஹியூஜ் ஃபேன்ஸ் உங்களுக்கு டான்சிங் ரோஸ் வந்து ஐ திங்க் டான்சிங் டால் கப்ரோ டான்சிங் ரோஸ் தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சோ உங்களோட ஒரு சில வார்த்தைகள் டான்சிங் ரோஸா ஸ்டேஜ்ல ஏறி ஐயோ இல்லடா இவர் பேசிடுவாரே நீங்க பேசுங்க ப்ளீஸ் அம்மா அவர் பேசலாமா அம்மா அது ஒண்ணு நம்ம ரெடி பண்ணி நா டாடி ஆட்டங்கற மாதிரி பேசுனீங்க ஸ்டேஜ்ல ஏறி ஃபுட்பாக் பண்றப்போ எதிரில் இருக்க ஒரு குத்து குத்த அத வாங்கி மறுபடியும் ஸ்டைலா தரதுக்குல அந்த மாதிரி செஞ்சு கேச்சு நின்னுகிறோம் இப்படி பேச கூடாது எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் இன்னும் நிறைய பேசலாம் நிறைய சிரிக்கலாம் புள்ளி டான்சிங் கேர்ள் அடுத்ததா நம்ம சர்பேட்டா பரம்பரையோட நம்ம ஹீரோ வராரு லெட்ஸ் வெல்கம் அ கபிலன் ஆர் யூ ஆன் ஸ்டேஜ் வா கபிலா எப்படி இருக்கீங்க போன வாரம் என் தம்பி அடிச்சிட்டு இருக்கற அத அதான் இனி இறங்கி இருக்கற நானு ஸோ வெற்றி நாயகன் எங்கள் நாயகன் கபிலன் அவர்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க போந்தேன் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் ஜூனியரும் அரைவாக இருக்காங்க உங்கள் வீட்டில் ஸோ அதனால் எங்களோட வாழ்த்துக்கள் லெட் எவ்ரி திங் பி பிளெஸிங் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் திஸ் மூவி இப்படி பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு சார் அந்த படம் பார்த்த அப்புறத்துலேருந்தே எனக்கு கொஞ்சம் தள்ளி அவர் கிட்ட பார்க்கும்போது பயமாகுது அவர் சொன்னாரா எவ்வளோ டீசன் நகுறாரு அதனால தான் ஒரு ஹீரோ ஓ இப்போ இந்த என்ன பார்த்தா பயமா இருக்குன்னு கலாய்க்கிறாரா சார் அவர் உங்க படத்துல பண்ணிருக்கு இந்த பொண்ணு அப்படியா ஆமா நீங்க 7வது ரவுண்ட் போடுவீங்கல அப்ப 70வது வரிசையில எகிரி எகிரி கை தட்டுமே அந்த அக்கா தான் இது அப்படி இருந்தா கூட நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன் எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் அவர் வந்து உங்க கூட சண்டை போட வெயிட் பண்றாரு கண்டிப்பா ரிங்ல தான் இருக்கறோம் சண்டை போடலாம் எனக்கு என்ன இந்த திரைப்படம் பார்க்க போனதுன்னா எல்லாமே புதுசா இருந்தது அந்த கதைக்களம் அமைஞ்சிருந்த ஒரு இயரா இருக்கட்டும் அண்ட் அந்த ஏரியா வந்து பெருசா நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி பேசுவாங்க முதல் கொண்டு எல்லாமே புதுசு தான் ஈவன் தோ நாங்க சென்னையில இருந்தாலும் ஸோ சில வார்த்தைகள் வந்து பிக்கப் பண்ணியிருப்பீங்கல்ல சில வார்த்தைகள் இந்த திரைப்படத்தில் கற்றுட்ருப்பீங்க இப்போயும் அதை கேரி ஆஃப் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் கற்றுக்கிட்டீங்க கெளிக்கிறதுலாம் புது வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை புதுசு
எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு புதுச எக்ஸ்பீரியன்ஸ். நார்த் சென்னை லாங்குவேஜே புதுசு, அதுக்கப்புறம் நார்த் சென்னை தமிழ் இன்னும் கொஞ்சம் புதுசா இருந்தது. சோ எல்லாமே புது வார்த்தைகள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்னும் அப்படி எல்லாம் பேசுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆனா இப்போ கலை இருந்தது, கலையில நல்லா பண்ணுவாங்க. சோ அவரோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஒர்க் ஷாப்ல நிறைய லாங்குவேஜ் கோச் இருந்தது. அந்த டைலாக்ஸ் எப்படி பேசணும், அந்த டைலாக் டெலிவரி எப்படி வரணும், ஸோ அந்த மக்கள் பேசும்போது எப்படி பேசும், அவருக்கு ஹாப்பியானவர் எப்படி பேசுவோம், அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா என்னென்ன வாக்கு வரும் வாயில இருந்த எல்லாமே. சோ இதெல்லாம் புதுசா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வொர்க் ஷாப்ல அந்த புதுசா மட்டும் புதுசா தான் சொல்றாரு, நல்லா புதுசா இருந்தது. யூசுவலா வந்து எப்படின்னா இந்த நார்த் மெட்ராஸ் வடச்சனை அந்த காட்டும்போது ரொம்ப இந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபிலிம்ஸில். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு ஒரு லைஃப் இருக்குன்றது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக காட்டியிருப்பாங்க. எல்லாமே வந்து பேசப்படுது, எல்லாமே வந்து மீம்ஸாக வருது, எல்லாமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு டயலாகும் சரி அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு படம் பிடிச்சி போய் எல்லா கேரக்டர்ஸுமே செலிப்ரேட் பண்ண ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த படமாக தான் இருக்கும். ஸோ அதில் நான் இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய குழந்தைங்க அந்த படத்தை பார்த்துட்டு என்னவா பண்ணுங்க, கவுஸ் இல்லை சொல்லிட்டு அவங்க அம்மா பிளவுஸ கையில சுத்தினே பஞ்சு பேக் லஞ்ச் பேக் எடுத்து பங்கு பங்குனு குத்தின தலைவா அந்த அளவுக்கு மாத்தி விட்டுக்குது. கரெக்ட், நீங்க சொல்றத ஒரு பாயிண்ட் கரெக்ட். இப்ப தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் ஆக போது நம்மளுக்கு தெரியும், தியேட்டர் போறோம் ஜனங்க வருது, சக்சஸ் இந்த ஷோ சூப்பரு கைத்தட்டலையும் எல்லாம் நம்மளுக்கு அந்த சக்சஸ் தெரிஞ்சிடும். பட் ஓடிடியில ரிலீஸ் ஆக போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம் அதையே. ஸோ ஒரு விஷயம் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு எதை பார்க்க போது உங்களுக்கு தோணுச்சு? இந்த படத்துக்கு அப்புறம் ஆனஸ்ட்லி என்னோட வாழ்க்கை கம்ப்ளீட்லி மாறிடுச்சு. நிறைய மெசேஜஸ் வருது, சிங்கப்பூர், மலேசியா, யூனோ ஆஸ்திரேலியா, யூஎஸ், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இங்கே பாகிஸ்தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம படத்தோட ரீச். ஸோ இது நான் நிறைய இன்டர்வியூஸ் சொன்ன மாதிரி இது இது ஜஸ்ட் ஒரு தமிழ் படம் மட்டும் இல்லை, இது ஒரு இந்தியன் சினிமா மாதிரி, யூனோ சினிமா பியாண்ட் பார்டர்ஸ், யூனோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரீச் ஆயிடுச்சு. கிரேட்ஃபுல் டு ரஞ்சித் சார், நல்ல ஒரு கேரக்டர் கிடைத்ததுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் கூட நிறைய பாக்ஸிங் சீக்வன்சஸ் இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நிறைய நாங்களே அடிச்சிட்டோம், அடி வாங்கிட்டோம், எல்லாம் நாங்கள் ரெண்டும் ஒரு டிஃபரண்டான ஒரு பாண்ட் இருக்கு. நிறைய அடி வாங்கிருப்பீங்கல்ல? ஆனா இந்த நான் அடிச்சிட்டோம், இவன் அவர்கிட்ட கேளுங்க. இன்ஃபேக்ட் நான் அடிச்சிட்டோம், நிஜமாவே நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம். கிளைமேக்ஸ்ல நீங்க அவருக்கு நல்லா நான் அடிச்சிட்டோம்னா நான் அடிக்கலன்னா ரஞ்சித் சார் ஓகே சொல்ல மாட்டான், அடிக்கணும் அவரே சொல்லிடுவாங்க. சரி வேம்புலி சார், எப்ப வாங்கின அடி இன்ன வரைக்கும் வலிச்சுனே இது உடம்புல. லாக்டவுனுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அங்க செகண்ட் ஷெட்யூல் பண்ணிட்டேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் நாங்கள் பேக்கப் ஆன அப்புறம் ஒரு ஒரு 1 month ஆயிடுச்சு இந்த அந்த வலி போறதுக்கு, அந்த அளவுக்கு நம்ம அடி வாங்கிட்டோம். சோ எல்லாரும் மோதிர விரல்ல தான் போடுவாங்க. யார நான் இதா டயலாக் வர சொல்ல விட மாட்டேன். இருமா முக்கியமா சொல்லுங்க. அவர் கூட ரோஸ் கூட உண்மையில ஃபைட்ல இருக்கு சொன்னீங்களே, ஏர்க்கவுன அடிச்சு அடி ஒண்ணு மூக்கு தண்டல வலிச்சி இருந்தேன். அப்புறமா நான் டான்ஸ் கேம் சாப்பிட்டு போயிறேன். நீங்க தான ஏ ஏ இல்ல அப்படியே பயங்கரமா பில்ட் அப்ல இருக்கீங்க. வரப்போது சொன்னாரு, மூணு பேர் வருவாங்க, நான் அசால்ட் பண்ண போறேன், அடிச்சு தூங்க போறேன், வாடா கபிலா மாதிரி நான் தான் சொல்லையா சோழ இப்படி தூக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்க தலைவருக்கும் உங்க புருஷனுக்கும் ஒரே ஒத்துமை தான். படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ பட் ஆனஸ்டா எல்லாருமே நம்ம உழைக்கிறோம். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் உண்மையிலே ஒரு பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்பவே அந்த ஒரு ஃபீலிங் வந்தது. ஸ்பெஷல் ஆங்கிலோ இந்தியன் அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேர் வச்சிருக்கேன். அவ்வளோ அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. டான்ஸிங் ரோஸ், நீங்கள் சொல்லுங்கள் எதை பார்க்க போது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த மினிட். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிலீஸ் ஆனப்போ படம் பார்த்தோம், கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ இவர் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மேலே போகும்போது என் கண்ணில் இருந்து தரத்தரையாக தண்ணி கொட்டுது. ஏன் தெரியும், படத்தில் நடிச்சிருக்கேன் நான். அதையும் தாண்டி நான் ஒரு இமோஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு வந்து படத்தோட வெற்றி ஃபீல் பண்ணிட்டேன்.
அண்ட் இந்த அளவுக்கு படத்தை கொண்டாடும் போது வந்து ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் எனக்கு இவ்வளோ ரீச் இருக்கும் டான்சிங் ரோஸை வந்து இவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு. அதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஹியூஜ் தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார் த ரைட்டர் தமிழ் பிரபா அண்ட் டெஃபினெட்லி அவர் ரொம்ப ஹம்புளாக இல்லை இல்லைன்னு வார் ஆர்யா பிரதர் பிகாஸ் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பீட் த ஸ்கிரிப்ட் பீட் ஆன் த ஸ்பாட் ஆக்டிங் நான்லாம் சொதப்பினப்போலாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார் இல்லை இதெல்லாம் நடக்கும் டோன்ட் வரி நல்லா பண்ணும்போது வீட்டுக்கு போகும்போது ஃபோன் அடிப்பார் செம்மையாக பண்ணுச்சு நாளைக்கு சூப்பராக பண்ண அந்த மாதிரி ஸோ ஆல் தோஸ் ஹெல்ப்ஸ் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் தட் கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் அன் ஆக்டர் டு என்ஜாய் அங்கே என்ஜாய் பண்ணும் அது ஒரு டைலாக் நல்ல ஞாபகம் இருக்கு வெக்கமா இல்ல அப்படின்ட்டு போவார் ஒரே ஒரு டைலாக் தான் அது இன்னமும் எனக்கு எங்க அம்மா கிட்ட கிட்ட வெக்கமா இல்ல ஸோ கண்டிப்பா வந்து இட் வாஸ் அன் ஃபென்டாஸ்டிக் ரோல் சார் நீங்க சொல்லுங்க எனக்கு பர்சனலா வந்து நான் ஃபீல் பண்ணது சார் இதுதான் சார் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இப்போ எல்லா படத்துலையும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பட் இந்த படம் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு பண்ண படம்னு சொல்லலாம் படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 45 days வந்து ஒர்க் ஷாப் இருந்தது படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அந்த அன்னைக்கு தான் அந்த ஆக்டரை பார்ப்போம் இப்போ வந்து நான் ஷபீரா இருக்கட்டும் முன்னாடி ஏதாவது படம் பண்ணால் ஓகே இல்லைனா வந்து அன்றைக்கி காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அந்த சீன் படிக்கும்போது தான் அந்த நம்ம முன்னாடி நிற்பாங்க பட் நம்ம ஒரு 45 days எப்படின்னா ஒரு இந்தியன் டீம்லாம் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸுக்கு போகிறோம் இந்த இந்தியன் டீம் நாங்கள் தான் வந்து அந்த பாக்ஸிங் வந்து அந்த கோல்டு அடிக்க போகிறோம் அந்த ரேஞ்சுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமாக போட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்தே எனக்கு அந்த ஒரு சக்ஸஸ் ஃபீலிங் வந்துச்சு சரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ பட்டு ஆனஸ்ட்டாக எல்லாருமே நம்ம உழைக்கிறோம் ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அப்போவே அந்த ஒரு ஃபீலிங் வந்தது கரெக்ட் அப்படியே உங்களை எல்லாம் காம்படிஷனுக்கு அமைச்சிருந்தா கூட நீங்கள் கன்ஃபார்ம்டாக வின் பண்ணுவீங்க அண்ட் இதில் எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இப்போ வந்து இப்போ நீங்கள் அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்ட்டு நான் எல்லா கேரக்டரும் சொல்லுவேன் பசுபதி சார்கிட்ட பேசும்போது சார் நான் உங்கள் கேரக்டர் இந்த வயசில் நீ அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஜான் ஜான் பேசும்போது ஜான் ஸோ ஷபீரா இருக்கட்டும் வேம்பியா இருக்கட்டும் ஐ கீப் டெலிங் யுவர் கேரக்டர் சோ குட் சோ நைஸ் பட் எல்லாருக்குமே அதுதான் இந்த படத்தோட யூனிக்னஸே வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு கேரக்டர் ஆர்க்கு ஒரு பெர்ஃபார்மென்ஸுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் ஸோ ஐ திங்க் பர்சனலி நான் தசாவதார மாதிரி எல்லாம் சுற்றி சுற்றி எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி ரியலி லவ் ஆல் த கேரக்டர் ஓகே அண்ட் ஸ்பெஷலி கெவின் டாடி அவருக்கு ஸ்பெஷலாக சொல்ல நான் வந்து ஆக்சுவலி ஆங்கிலோ இண்டியன் ஆண்டி அப்படின்னு தான் நம்ம கலப்பேன் இப்போ நான் அவருக்கு ஸ்பெஷல் ஆங்கிலோ இண்டியன் அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேர் வச்சுருக்கேன் அவ்வளோ அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு ஸோ நீங்கள் கெவின் டாடியாக இருந்தா அவர் அவ்வளோக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவரோட அந்த ஒரு நேச்சுரலாக அந்த டாடியே பகார் அவர் லைஃப்லேயே அப்படிதான் ஸோ இப்போ நிறைய டைலாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரே ஒன்று பேசிடுவார் ஸ்கிரிப்டில் டே இதெல்லாம் ஸ்கிரிப்டே இல்லையா அப்படின்னு பட் அவர் அந்த ஃபீல் அந்த மேட்ச் இஸ் ஃபிக்ஸ்டு அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னால் அவரே அவர் ஸ்பாட்டில் வந்து அவரே ஃபில் பண்ணது தான் பட் அதான் அவருக்கு வந்து மேபி நிறைய ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் என்ன ஒரு ரோஸ் ராசி கட்சிதுல நான் ரெடி ஆனா துட்டு டபுள் மடங்கு கொடுக்கணும் அதெல்லாம் ஈஸியா வந்துடும் ஆமா இவர் அச்சு கழிச்சிருவே நீ அந்த அளவுக்கு தவளைத்தானால நீ சொல்றேன் நான் வந்து டாடியே அச்சு நகர்த்திடுவேன் டாடியே நிக்க மாட்டேன் ஏய் கபிலா பாரு ஓவரா பேசுறாங்க நான் இறங்கறேன் அவங்க விஷயமா கேட்கறீங்க
அதுக்குறப்பல்ல ரோசே ரோஸோட தம்பி தான் நானே. ஆமா ரோஸோட தம்பி பட்டு ரோசி பட்டுக்கிட்டு போயிட போறேன் பாத்து பட்டு ரோஸ்ல பட்டு பட்டு பட்டுனு அடிக்கிற ரோசே இதே தம்பி ஆச்சு ஜெயிச்சாப்புல கபிலனே என் கூட வரசலே நான் வேற ஏதாவது சொல்ல போய் அப்புறம் என்ன நம்மளா கூட இன்னும் இன்னொருத்தர் இந்த திரைப்படத்துல இருந்து நம்மள ஜாயின் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம துரைக்கண்ணு வாடியார் ஜி எம் சுந்தர் அவர்கள் ரோஸ் கரெக்டர்னு கண்டுபிடிச்சிங்களா இல்ல ரோஸ் ரோஸா ஐயோ ரோஸ்னே கண்டுபிடிக்கலமா சாரிமா ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டாரு அம்மா அவர் வந்தோனே எங்க ரோஸ் பார்த்தாரு புள்ள உன்னதான் பார்த்தாரு அவர் ஆக் பண்ணா இவர் ஆக் பண்றாரு நான் போய் ஆக் பண்ண என்னால கண்டுக்க முடியல சுத்தி வந்து உன்னதான் ஆக் பண்ணாரு நீங்க நைட் சுத்தி வந்த மாதிரி இருந்துச்சு அம்மா அது மொத்தம் புள்ள பல்ல நாங்க ஃபைட் பண்ணும்போது எல்லா பொண்ணு கூட சுத்தி சுத்தி நாங்க தோத்துட்டோம் ஓ அவர் அந்த அந்த வந்து வந்து பிரச்சனை ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்துது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இது வந்து ஆக்டர்ஸ் டிலைட் மூவி இது குறிப்பா என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா டைரக்டர் வந்து எப்பொழுதுமே வந்து துரக்கண்ணு கூப்பிடு ஷார்ட் ரெடி கபிலனை கூப்பிடு ஷார்ட் ரெடி டேடியை கூப்பிடு ஷார்ட் ரெடி ஏம்பிளியை கூப்பிடு ரங்கன் வாத்தியாரை கூப்பிட்டு இப்படி இருந்தால் கேரக்டர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவார் ஆனால் கபிலன் வரச நான் ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து ஆரியா சார் வர்றாருன்னா ஒரு முறைச்சார் என்ன இப்படி கபிலன் தான் கபிலன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு கபிலன் சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் டினிரோ வந்து ரேஜிங் புல்லில் பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பாடியை வந்து பண்ணி வந்து அந்த எஃபர்ட்டு போட்டு அவர் பண்ணியிருக்காரு ஸோ கபிலனுக்கு ஒரு அதே மாதிரி வந்து டேடியை வந்து நார்த் இந்தியா நார்த் மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஐசிஎஃப்லாம் அந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா அது அப்படியே தத்ரூபமாக வந்து பண்ணியிருந்தாரு நிறைய ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் வேம்புலி நீ பாட்டுக்கு மெயின் போர்டு பிளேயர் யாராவது வந்து கூட்டி வர என்ன அண்ணன் சொல்லு ஒண்ணே பண்ணலப்பா ஓகே நம்ம டாடி கிட்டதான் பேசணும் ஆக்சுவலி வந்த உடனே உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் உங்களோட பெரிய ஃபேன் ஐட்ட நீங்க பகர் அப்படின்னு சொன்னதுல நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அது பகர் இல்லம்மா பகர் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அது வந்து பகர் ஏ பகா அப்படின்னா பகர் தான் அப்படி பகா அப்படின்னு சொல்லிருந்தது ஓகே சோ அந்த அந்த Come on, tell me, child. Yes, sir. I'll buy you nice beef biryani, sir. I like it, sir. English pata takli English pano. Yeah, like the pata sim butter thing. Ajay mata theu thing every bad. Canada pata sim. I know pata lonely face as full of beauty as a grape. What language? Padi mo ando poem ay. Poem ay. Very nice, very nice. Kagla, kaidre, 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 kaidre. ரோஸ் தம்பி போயம் சொல்றாரு பிக்ஸ் பிக்ஸ் ஆப் பிக்ஸ் ரோஸ் பார்த்து நான் போயம் சொல்றேன் இதுக்கு அப்புறம் மேட்ச் பிக்ஸ் ஓகே யூஷுவலாவே உங்க பாடி லாங்குவேஜ்ல அவன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க ஏன் எதுக்கு போய் அவர்கிட்ட போய் சொல்லி அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதனால் அது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு அந்த ஃப்ளோ ப்ளஸ் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கூட டஃப்டன் குவாரி லாயலா காலேஜ் பக்கத்தில் ஸ்டெல்லா மாரிஸ் டபிள்யூசிசி இங்கெல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆங்கிலோ இண்டியன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கே ஸ்டெல்லா மாரிஸில்
அதனால அவங்க வீட்டுக்குலாம் போனோம்னா ஆனியை பார்த்து ஏ ஆனி வேர் ஆர் யூ ஏ கேர்ள் திஸ் கை நோ த இந்தியன் ஃபெலோ இஸ் கம் டு சீ யூ வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் யூ அண்ட் யூ மா டோன்ட் கோ டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் இந்தியன் ஃபெலோ சார் டேஞ்சரஸ் ஃபெலோ தட் தட் பாய்ஸ் நேம் இஸ் ஜான் ஸோ அந்த மாதிரி பேசி பழகிடுச்சு செட்டில் வந்து எவ்ரிபடி கால் மீ டேடி 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 இப்போ எல்லாருமே டேடி தான் கூப்பிட்றாங்க அதனால நம்ம வேறு வழியில் டேடி ஆகி ஆகணும் ஸோ அங்கே வந்து பேசும்போது அதே மாதிரி தான் பேசுவோம் பாவம் ஐ ரிமெம்பர் ஒன் ஸ்மால் இன்சிடென்ட் அங்கேருந்து வேம்புலி நடந்து வந்து ஹாய் டேடி அங்கே போ மேன் யூ ஆர் நாட் திஸ் பரம்பரை யூ ஆர் ஐடியா பரம்பரை யூ காட் வெரி அப்செட் ஸோ வி ஆர் ஆல் இன் தி சேம் கேரக்டர் வி கால் ஹிம் கபிலன் ஹி கால்ஸ் மீ டேடி ஒரு சீனில் கூட வந்து ரொம்ப இப்படிலாம் இப்படிலாம் பண்ணுவார் பண்ணோடனே நான் பக்கத்தில் இருப்பேன் டமால் என்னை இடிச்சிடுவார் இவர் சைஸுக்கு என்னை இடிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க டக்குன்னு கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துருச்சு உடனே அங்கேருந்து ரஞ்சித்து அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சமயமா சரி ஓ அட்ல கையெல்லாம் சம ஒலி வெளியுது அவனை இந்த கேரக்டர் எப்படி நடிச்சுட்டு அப்படியே பார்த்தேன் யோ நேரம் வலியுது ஐயோ இல்லை இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்டிங்கன்னா செட்டு போட்டு கரெக்டாக வந்து நின்னவுன்னா இடியாப்பா பிரம தனியா உட்காந்துருக்கும் சர்பேட்டா பிரம தனியா இப்படிதான் இருந்தது ஃபிஃப்டி டேஸ் இப்படிதான் இருந்தது டே மேற்கட்ல கூட கொடுக்க மாட்டேன் நான் யாராவது ஒருத்தரை பிக்கப் பண்ணி உங்க கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த திரைப்படத்துல யார் டான்சிங் ரோஸ் தான் வேற யாரு டான்சிங் ரோஸ் தானா என்ன அவர் மேல ஒரு தனி காதல் இல்லை நான் அந்த படம் ஷூட் பண்ணும் போதே நான் சொல்லலாம் அப்போ தமிழ் சொல்லலாம் டெல்லும் சூப்பராக இருக்கியா வெரி நைஸ் டூயிங் கிரேட் ஜாப் என்னங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஏதோ சொல்லுவாங்க இந்த மனுஷன்லாம் குரங்குலேருந்து வந்தாங்க குரங்குலேருந்து வந்தாங்க நான் நம்பவே இல்லை இதை பார்த்ததுக்கப்புறம் ஓ இட்ஸ் இஸ் பாசிபிள் யார் இங்கே இருந்து கமால் கமால் குடிக்கிறாரு டாடி டாடி நான் ட்ரெயினிங் நான் தான் அவ்வளோ எவ்வளோ பெரிய குரங்காக போகிறேன் ஒன் திங் ஐ ஹவ் டு டெல் யூ அபவுட் ஆர்யா அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெரி டெடிக்கேட்டட் அப்போ இருந்த சேம் மேன் ஹியூமன் பீயிங் அதே தான் அவர் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னொன்று இந்த படத்துலேயே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் பேசி டயலாக் பேசிகிட்டே இருப்பாங்க பேசும்போது நான் வேர்க்கடலை சாப்பிட்டு ஏய் சுமார் சைல்டு அப்படின்னு அடிப்பேன் வேர்க்கடலை தூக்கி அடிப்பேன் சார் டாடி அப்படின்னு தட்ஸ் ஆல் இட் அண்ட் இட் ஹாஸ் ஆன் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் ஆக்சுவலி பிராட் அஸ் வெரி க்ளோஸ் டுகெதர் எல்லாருமே ஸோ ஐ வில் சே லைக் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்யாவையும் இந்த இப்போ பார்க்குற ஆர்யாவும் இஸ் த சேம் ஹியூமன் பீயிங் சேம் பர்சன் அண்ட் இட் இஸ் கிவன் மீ ஸோ மச் ஃபேம் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம்போ யூ வில் சி ஆர்யா தேர் அதுக்கப்புறம் இப்போ சார் போயிட்டா பேக் அகேன் ஆர்யா முக்கியமான எல்லாருமே இங்கே இருக்கீங்க ஆனால் இன்னொரு முக்கியமான கேரக்டர் நம்ம படத்தில் இருக்குது அதை வந்து பார்த்த உடனே வந்து ஆ இந்த படம் தான் ஆர்யாக்கு அடுத்து அவர் தான் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க அந்த கேரக்டரை கூப்பிட்டுருவோமா கூப்பிடுங்க ஓகே அமுதவாணன் ப்ளீஸ் கோ ஒரு யாரோ பயங்கர கிரியேட்டிவா ஃபீல் பண்ணிக்கிறாங்கப்பா வாழ்க்கை கலைஞர் இந்த கேரக்டர் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் படம் நடிக்கும்போது இந்த கேரக்டர் மதிக்கவே சைக்கிள் ஆக்சுவலா வந்து அவனை திட்டிட்டு இருப்பான் இன்றைக்கு பிரேக்கும் இருக்காது ஏறி உட்காந்துட்டு டேடியும் சரி பசுபதி சாரும் சரி அவர் ரெண்டு பேரையும் உட்காந்து உட்கார வச்சு நான் தான் ஓட்டணும் பாதி நேரம் பிரேக்கே ஒர்க் ஆகாது சார் நம்ம டான்சிங் ரோஸ் உட்கார வச்சு ஒரு நீங்க சார் இப்ப ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம் சார் வா உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க பாத்தீங்களா பஸ் நான் உட்காருங்க என்ன வெக்கலாம் படுற பாத்து 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 அப்படியே உட்காருங்க மாத்தீங்களா ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க
என்ன வாத்தியாரே என்ன என்ன பட்டு பட்டு ரோஸ் ஏ சும்மா இருப்பா சும்மா காமெடி பண்ணாத நீ டான்சிங் ரோஸ்னா உண்மையிலே வாத்தியார்ட்ட ரெண்டு அடி வாங்கிட்டு வரணும் நீங்க பட்டு ரோஸ் கூட வாத்தியாரே நான் கபில கூட போறதுனால ஒன்னா சென்டர் நினைக்காத பதிங்கு பாயதான் அவரோட ஒர்க்ல எப்படி இருக்க கத்துக்கதான் நான் இப்ப அப்படியே போயிருக்கிறேன் சரி சரி நீ தப்பா நினைச்சுக்காத வாத்தியார ஐயா உங்க ரோஸ் ஐயா தோர்க்க ஐயா ரோஸ் ரோஸ் கொடுப்பா ப்ரப்போஸ் பண்ற மாதிரி கொடு ரோஸ் என்ன இது இல்ல அவர் மெசேஜ் சொல்லுவாரு சொல்லுங்க எப்படி அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வாத்தியாரே மெசேஜ் அவ்வளவுதான் சிம்பிளா ரெடி ஐ திங்க் டான்சிங் ரோஸுக்கு மெசேஜ் மெசேஜ் ஒன்று கிடையாது ஐ திங்க் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி டெஃபினெட்லி ரீச்ட் எவ்ரிவேர் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ஸோ கிரேட் கண்டிப்பாக ஐ திங்க் பிகாஸ் ஏன்னா என் கூட டெடி படத்தில் கூட நடிச்சிருப்பார் பட் திஸ் கேரக்டர் இஸ் பிராட் இம் ஸோ மச் ஆஃப் ஃபேம் அண்ட் ஒரு 10-15 வருஷமாக அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ ஃபைன்லி இட்ஸ் கம் அவுட் அவருக்கு அந்த தேவையான அந்த ரெகக்னிஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ப்ரௌட் ஆஃப் யூ வாத்தியார் கிட்ட வந்து பயங்கரமான மெசேஜ் அடுத்து வேம்புலி சார் வேம்புலி வாத்தியாரே வாங்க உட்காருங்க வேம்புலி வாத்தியாரே அடுத்த ஹீரோலாம் படத்தில் நடிக்கும்போது பார்த்து அடிங்க வாத்தியார் பார்த்தீங்களா அவர் சிரிச்சாலே சைக்கிள் எல்லாம் பறக்குது இல்லை நிஜமா இந்த படத்தில் நான் அவ்வளோ அடிச்சுட்டேன் வரும்போது நம்ம சீட் பண்ண முடியாது எப்படி மூஞ்சியில் அடிச்சுதான் ஆகணும் பட் அவர் உண்மையிலே வந்து டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் அது பாக்ஸிங்ல ஓகே பக்கத்துல உட்கார்ந்தா சீட்டிங் பண்ணாம சொல்லு நீ மொட்டை வேர்களை தீங்க அடிக்கிறல அதான் டப்னா அவர் போட்டாச்சாரு டெஃபினெட்லி உண்மையிலே வந்து வேம்பிலி நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கப்பா இவர் கூட எப்படி சண்டை போடுறது பயங்கர மலை மாதிரி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பட் அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படியே பயங்கர சாஃப்ட் கை வெரி வெரி சாஃப்ட் கை வெரி எப்படி சொல்லு குழந்தை மாதிரி நம்ம அதான் ஜான்லாம் சொன்னேன் வேம்புலியா பார்க்கறது தான் அப்படி தான் இருக்கான் பட் குழந்தை மாதிரி இருப்பான் அந்த மாதிரி ஸோ ஐ திங்க் சூப்பர்ப் சூப்பர்ப் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 days வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து அவர் வந்து எனர்ஜி அந்த லட்டு ராகி லட்டு அது இதெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாரு அதனால தான் அந்த ஃபைட்டை எடுக்க முடிஞ்சது உங்கள்கிட்ட லட்டு கொடுத்தா அவர் வளர்ந்து வாங்கினார் ஸோ ஐ திங்க் சூப்பர் கிரே செம்ம ஆர்டிஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கை ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வாத்தியாரே செம்ம சாப்பிட்டா தான் இருக்காருங்க பாருங்க இதை பார்த்தா தான் சாப்பிட்டீங்க வாத்தியாருக்கே வாத்தியாரா வாத்தியார் வாத்தியாரே எங்க ஆப்போசிட் கேங் வாத்தியாரே எப்படி பின்னாடி உட்கார வச்சிருக்கீங்க மெயினா வந்து ஷூட்டிங்ல என்னன்னா சார்பட்ட பறவை மாதிரி இந்த சைடு ரிங் ரெட் ப்ளூ கார்னர் ரெட் கார்னர் மாதிரி அவங்க அந்த சைடு சைட்ல இருப்பாங்க ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம் சாரை காணும் சாரை காணும்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் அந்த கோவிட் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லிட்டாங்க வந்து சாருக்கு வந்து கோவிட் வந்திருக்கு அதனால ரெஸ்டில் இருக்கிறாரு என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து ஷூட் பண்ண எப்படியே பண்ண இவரை டெய்லி ஃபோன் அடிச்சுட்டு மேனேஜர் வந்து சார் கோவிட் போயிடுச்சா சார் கோவிட் போயிடுச்சா கொரோனா போயிடுச்சா ஓ போயிடுச்சா இவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து போன சார் நான் ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் சார் இருக்கிறேன் ரஞ்சித் சார் வேற யோ என்ன கொரோனா போக மாட்டேன் சீக்கிரம் போயிட்டு வர சார் பட் என்னன்னா அவர் ரிட்டர்ன் வந்தார் அந்த இதெல்லாம் அந்த 14 days கேப்பில் பட் குணமான அடுத்த நாளே செட்டில் இருந்தாருங்க ஏன்னா பிகாஸ் ஹி நியூ வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் அந்த எல்லாருமே டயட்டில் இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் அந்த க்ரௌட் பிரச்சனை ஸோ
டைரக்டா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. ஷூட்டிங் ரொம்ப பாவமா இருக்கு சார். ரொம்ப பிகாஸ் ஏன்னா நம்ம கோவிட் வந்துட்டு போனோம்னா அந்த டயர்ட்னஸ் பாடி இதுலலாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இதுல வந்து ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, பட் அதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்காக வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு. நீங்க தான் சார் உண்மையிலே பெரியவாதியா இருக்கு. கோவிட் வந்து சொல்லவே இல்லை. அதான் நான் வந்து அச்சு ஜெயிச்சு டாடி பார்த்தல டாடி ஃபார்ம்லயே பார்ப்பல. டாடி இங்க தான் குவைட்டா உட்காந்துருக்கிறான். இப்போ ஷூட்டிங் டைமில் என்ன பண்ணுவான்னா இந்த சீன் போயிட்டுருக்கலாம், இந்த இவனை இவனை பின்னாடி வச்சு தான் நிறைய சீன் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது டைலாக் சொல்லிட்டு இருப்பான், ஏ டே உட்காரா என்னால் முடியலா, இந்த சைக்கிள் மிதிக்கிறதும் கஷ்டம், அதுக்கு பின்னாடி உட்காந்து குதிச்சுட்டே இருப்பேன், எதுதோ பண்ணிட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், டே ஏதாவது பண்ணுறதா முன்னாடியே சொல்லு, அது ஏதோ மாதிரி நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு. But yeah. keep up that spirit, brother. That's thank what... You, you know, and the difference is the best thing in daddy. I love him for that. Thank you very much. Unmeyla or a daddy than you shooting la solla enna appadi paathu paaru macha ipdi pandra appadi pandra indha scene ipdi pandra nam appadi pannalam da appadi pannalam da but it's very real ena neenga vandu unless I feel he is my son adu varadhu romba kashtam so even na andha hospital scene la nadikkumbodhu kuda நான் வந்து ஏதோ அந்த செயின் எடுத்து வாயில் வச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அடிச்சுனா கீழே சீரியஸாக ஃபீல் பண்ணுங்கிறேன். வெரி டிஃபிகல்ட் சீன் ஆக்சுவலாக. என்னன்னா பையன் அப்புறம் அவங்க அப்பா என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நான் சொல்லணும், உங்கள் அப்பா உங்கள் அப்பட போடாடா அப்படின்னு. அதான் சில டைம்லாம் வந்து ஃபீல் பண்ணுவேன், நடிக்கும் போது ஓவராக நடிச்சிட்டா டப்பிங்கில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். நீங்க இதே சந்தோஷத்தோட நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவோம். அடுத்த ரவுண்ட் என்னன்னா, இங்க ஒரு பிக்சர் நாங்க டிஸ்ப்ளே பண்ணுவோம், படம் பார்த்து பதில் சொல். அதுதான், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிக்சர். உங்களுக்கு மறக்க முடியாத திருமண கிஃப்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரியல் லைஃப்ல கிஃப்ட் கல்யாணம் பண்ணது தான், ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போதான் நான் ஒரு கிஃப்ட்னு சொல்லும்போது, கல்யாணத்தில் கொடுத்த ஒரு வால் கிளாக் கிஃப்ட் ஒன்று, குக்கு வால் கிளாக் கிஃப்ட் ஒன்று, இப்போ தான் ஓப்பன் பண்ணி தொங்க போட்டால் அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ ரொம்ப நேரம் உள்ள வச்சனால குக்கு பறந்துருச்சு. நான் ஃபார்லேருந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க, இதுவாக அதுதான் நான் தலைவர் தைரியமாக கொடுத்தேன். ஏ கேள்வி என் டாடி கிட்ட கேளு. டாடி வாட் இஸ் யுவர் பெஸ்ட் கிஃப்ட்? பொண்டாட்டி தான். ஏய் நம்பர் மாதிரி எதை சொல்றேன், தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு. எனக்கு வந்து அந்த தாலி எடுத்து குத்துட்டு நான் அப்படியே கை வச்சு அப்படியே நடிக்கனே இருந்துச்சு. ஓ கெட்டியா. அண்ட் ஆஃப்டர் தட் ஹி செட் நல்லா பார்த்துக்கோ நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு என்ன சொன்னாங்க. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்டா என் பொண்டாட்டியை நான் பத்திரமா நல்லபடியா பார்த்துருக்கேன். தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சிச்சா? நான் 10 வருஷமா ஃபாலோ பண்றேன். ஐயோ நான் ரோஸ் கொடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு நீ யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றேன். ரோஸோட ரோஸ் வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல பொண்ணா இருக்கணும் அவ்வளவுதான். பொண்ணா இருக்கணும்னு ஆசை, பொண்ணா இருக்கணும். ஆமா நீ மாதிரி போயிடும், பொண்ணை மாதிரி யாராவது ரோஸ் வீசி கொடுத்துட்டா பேஜாரு. நீங்க சொல்லுங்க. எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்னோட பொண்டாட்டி பூஜா. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். சோ அடுத்த பிக்சர் போயிடலாமா? எப்ப லாஸ்டா குளிச்சேன்? இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை நான் தலை முழுகணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எது பண்ணாலும் லிமிட்டாக தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி பெரிய ஒரு இது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். காலையிலே அதுதான் பண்ணி தான்.
பயங்கரமா ஒரு ஸ்ட்ராங் பில்லராக இருந்தார். ஹீஸ் நோ மோர். ஹீஸ் ஒன் ஹூ இந்த சார்பட்ட படம் கூட அவர் தான் அசம்பிள் பண்ணி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. ஹீஸ் சன் ப்ரொடியூஸ் அப்போ. ஸோ ஐ திங்க் ஹீஸ் அ பர்சன் ஐ ரியலி லுக் அப் டு. அண்ட் இப்போ அவர் இல்லைன்றது வந்து இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ பர்சனலி. பட் இந்த படத்தோட வெக்ட்ரி வந்து இஸ் டெஃபினெட்லி ஹிஸ் பிளெஸ்ஸிங். அதுதான் நான் நம்புகிறேன். அண்ட் ஐம் ஷுவர் ஹீஸ் பிளெஸ்ஸிங் அஸ் ஃப்ரம் தேர். டான்சிங் ரோஸ், உங்களுக்கான டாடி அப்பான்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஹீஸ் நாட் ஷுர் அபவுட் த இண்டஸ்ட்ரி. அப்படி இருந்தும் வந்து அவர் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் நாட் டூ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்ல போகிறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, அவர் டவுட்டாகவே இருந்துச்சு. மை டேட், டெஃபினெட்லி மை டேட். வெம்பிலி சார், எனக்கு என்னோடய ஃபாதர் ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் அவருக்கு சினிமா பற்றி எதுவுமே புரியல. ஈவன் டுடே அவருக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட படம் என்ன. அந்த படம் அவர் தெரியலையா, சர்பட்டா பார்த்தாரா இல்லையா? நிஜமா வேணா அவர் அந்த படம் கூட ஒரு பாதி படத்தை பார்த்தேன். அவருக்கு நான் அடி வாங்குறத அவருக்கு பார்க்க முடியல, அதனால அவர் பார்க்கல. இந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருக்கு தல அஜித் சார். அஜித் சார் சூப்பர். சோ ரெண்டு பேர் தான். நைஸ். ஆனால் சார் படம் பார்க்க சொல்லுங்க தயவு செஞ்சு. அடுத்த கேள்வி, அடுத்த படம். ஸோ இது ஒரு எல்லாருமே லைஃப்பில் க்ராஸ் பண்ணுற ஒரு எமோஷன். நான் வேஸ்ட்டாக, என்னால் எதுவும் பண்ண முடியாதா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கா? அண்ட் எப்படி நீங்கள் அதை மீண்டு வந்திருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஜாப் வந்து அப்போ வந்து நிறைய அந்த 9-11 ப்ராப்ளம்லாம் வந்து ஜாப் ஆஃபர் கிடைச்சது வந்து போக முடியல. அப்ராட் படிக்கணும்னு நினச்சேன், அதுவும் போக முடியல. அப்புறம் மூவிஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவுமே எதுவுமே செட் ஆகலை. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருந்தது. எல்லாருமே படிக்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க போயிட்டாங்க அப்ராடு. நான் இங்கே வேலை செய்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ எல்லாமே ஸ்டக்காகி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். So I think that period was very critical. அதே மாதிரி படத்து ஃபஸ்ட் படம் உள்ளங்க கேட்குமே பண்ணிவிட்டு 3 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ இந்த ரெண்டு பீரியட் வந்து நம்ம லைஃப்பில் உண்மையிலே ஏதாவது பண்ணுவோமா, இல்லை நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை மக்களை ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா, எதுவுமே தெரியாமல் ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த டிஃபிகல்ட் பார்ட் இன் மை லைஃப். பட் ஆனால் அந்த சீன் நிஜமாலே அது ரியல் எமோஷன். ஒருவேளை அதுதான் நான் நினைச்சு பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிச்சு 12th முடிச்ச உடனே எனக்கு ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா சீரியஸா, ஆனா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஓரம்போ நடிச்சுட்டு நான் வந்து ரேடியோ 1ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, மணிசரன் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க. அந்த படம் நடித்தேன். நடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு சும்மா வீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம இதுக்கு ஏதாவது வேலையாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவிலையும் யாரும் கூப்பிடல. போய் இந்த கம்பெனிலலாம் வேலை செய்யலாம்னு பார்த்தா கன்சல்டன்ட்லாம் பேர்த்துக்கிட்டான். ஐயா போயா நீ வேறு கொஞ்ச நாளைக்கு நடிப்பா, அதுக்கப்புறம் சினிமா நடிக்க போயிடும் அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் த இன்னும் வேர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். தட்ஸ் வென் ஐ ஆக்சுவலி ரியலைஸ் நம்ம வேறு ஒருவேளை இந்த ஆயுர்வேதிக் டாக்டராக திருத்தனமாக ஏதாவது பண்ணி ஆரம்பிச்சிடலாமா கிளினிக்லாம் கூட யோசிச்சிருக்கேன். பட் தட் வாஸ் வெரி பேட். பட் யூனோ எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் தான், செஞ்சிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னா திங்ஸ் வில் ஹேப்பன். த மோர் யூ திங்க் அபவுட் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், இட் இஸ் இட் இல் ஒன்லி கிராப் யூ டவுன். பார்த்துக்கலாம் யா போயா என்னையா, அதுதான் நம்ம வந்து கடவுள் படைச்சிட்டாரு, ஹி ஹேஸ் அ பிளான், வி வில் கோ வித் இட், காட் வில் பி தேர் வித் யூ அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். சார் சுந்தர் சார் நீங்கள் சொல்லுங்கள். நடிகனானும் வந்தேன்,
நடிக்க நான் ஆகிட்டேன். நடுவில் நடிக்க சான்ஸே கிடையாது. அப்புறம் திருப்பியும் கம்பேக் பண்ணேன், திருப்பி நடிச்சிட்ருக்கேன். இப்போ சர்பேட்டால நடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இந்த லாங் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா மோர் பெயின் தான், மோர் பெயின். இந்த மோர் பெயினில் வந்து நம்ம வந்து ஒரு ஹோப்போடு வந்து வந்துட்டோம், வந்துட்டுருக்கோம், இப்போ இருக்கோம், இப்போ இருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டு என்னோடய கேரியரில் வந்து. அடுத்த பிக்சர் ஓகே, இது பொண்ணு பார்க்கும் படலம். ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண படலம்லாம் நடந்திருக்கா? நாங்களும் லவ் மேரேஜ் இருந்தாலும் அரேஞ்ச் தாங்க, வீட்டில் போய் பொண்ணெல்லாம் பார்த்தோம், புதுசாக பார்க்குற மாதிரி அப்படி மாப்பிள்ள செம்ம சூப்பர் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல, என் பொண்ணு தலையெழுத்து வேற என்ன ஏதோ புடிச்சிருச்சு, நல்லவனா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு தான் கேட்டு என்ன. எங்க மாப்பிள்ளர் மாமியார் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, புரிஞ்சுக்கினாங்க. சரி, பொண்ணு புடிச்சிருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்பாவுடன் நடந்த மோதல். சோ இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு சண்டை, ஒரு அப்பாவுடன் கியூட்டான சண்டைலாம் கிடையாது, சண்டைனா அடி அடி நடிப்பாரு. மேஜர் சண்டை தான். சின்ன வயசுல வந்து பயங்கர கலாட்டம் பண்ணுவேன் டெய்லி. அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அப்போ வந்து பெல்ட்டில் அடி தான், பெல்ட்டு ஸ்டிக்கில் தான் அடி. ஸோ நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய அடி. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்து டென்த் ஸ்டாண்டர்ட், நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவர் அப்பா அவனை பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒன்று அடிக்க மாட்டேங்க, என் ஹைட்டுக்கே வளர்ந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் வந்து டென்த்தோ லெவன்த்து அப்போ தான் வந்து என்னை அடிக்கிறதே ஸ்டாப் பண்ணாங்க. அதுதான் என்னை கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்குல்ல. ஓகே, மேபி அந்த பேரண்ட்ஸ் அடிக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் இருக்குது, பட் நான் பண்ணுற விஷயம் பார்த்தாங்கன்னா யாராவது பேரண்ட்ஸ் அடிக்கிறது பெட்டர். சப்பல் சூல் என்ன சார், சரி தான் மாடலிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், சரியா வேற ஏதாவது வேலை செய்யும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சார். லேட் வரும், ஸோ லேட் வந்துட்டு அவருக்கு பிடிக்காது. ஸோ அவர் கையில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு செப்பல் ஆனாலும் சரி, அப்போ ப்ரூம் ப்ரூம் என்ன சொல்லுவேன், தொடப்ப கட்டு வரும், அப்புறம் பெல்ட் வரும், கட்டை. அடுத்தது அறிவா, உங்களுக்கு எப்போ வந்து நான் ஃபிட்டாகவே இல்லை அப்படின்னு தோணுச்சு? நியூ ஆப்ரேஷன் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இது பண்ணேன். அது தவிர்த்து ஐ டோன்ட் திங்க் முதல் திருமண பத்திரிகை யாரிடம் தந்தீர்கள்? பத்திரிகையை அடித்ததே வந்து 50 தான். இட் வாஸ் அ வெரி ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபேமிலி மேரேஜ் மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் ஆக்டர்ஸில் வந்து ஐ திங்க் விஷால் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ கேவ். அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பத்திரிகை கொடுத்துட்டேன், உன் பத்திரிகை சீக்கிரம் கொடுறா அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லுங்க. சீக்கிரம் ஓகே, அடுத்ததான் வந்து கொஞ்சம் க்யூட்டாக ஒரு கேள்வி, அது படம் பார்க்க பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்குறேன். அடுத்த பிக்சர், ஸோ மனைவியிடம் மன்னிப்பு கேட்கிறது, அது ரொம்ப ஒரு ஒரு க்யூட்டான ஒரு விஷயம். ஆமாம் இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வேம்புலி தான் ஃபஸ்ட்டு மண்டே ஃபாஸ்ட்டாக ஆட்டினார், அதனால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதெல்லாம் உண்டா? அந்த சம்பவம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த எப்பவுமே சாரி சொல்லலன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, ஜான் விஜய் சார் நீங்க சாரி டிஃபரெண்டா கேட்டிருப்பீங்க உங்க ஸ்டைல்ல. சார் அதெல்லாம் நான் நிறைய வித்தியாசமா காட்டுறேன். சாரி கேட்டு இல்ல சாரி கேக்குறது தான் சார் சொல்றேன். சாரி அவர் சாரி அடிச்சு தான் கேப்பாரு. அல்ல
நல்லா கிளீனா சி என்னதான் வெளியில புளியா இருந்தாலும் வீட்ல சளிதான் இந்த டயலாக் வச்சு எவ்வளவு மீம்ஸ் வருது தெரியுமா இல்ல கோச்சிட்டது வந்து நம்ம தமிழ் பிரபா தான் அவர் வந்து ரிட்டன் அந்த டயலாக் என்ன யோ நீ பாயும்புலி இல்லையா நீ வேம்புலி வெறும் வேம்புலி இஸ் வாட் இஸ் ரிட்டன் சரியே இல்லை இது அப்படின்ட்டு சொல்லவே இல்லை ஷார்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பேசும்போது பேசிட்டேன் ஏய் நீ வேம்புலி இல்ல மேன் மூக்கில வர ஷெலி அவ்வளவுதான் தமிழ் பிரபா டென்ஷன் ஆயிட்டாரு நான் எழுந்து பேச மாட்டேன் அப்படின்னு மெதுவும் நடந்து போறாரு டைரக்டர் அங்க டைரக்டர் பாத்துட்டாரு பாத்து பைக்கல நான் சொல்லலாம் சொல்லலாம் சூப்பரா நான் அப்படியே போச்சுக்கலாம் நான் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு என்ன விஷயம் சொல்லி அப்புறம் எதுக்கு நீ சாரி கேக்குற என்ன கால உழுந்து பண்றது வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் மை டாட்டர் இஸ் பார்ன் டெய்லி வந்து அவங்கள காலை தொட்டு கும்பு கும்பிட்டு கிரேட் யூஆர் கிரேட்னு சொல்லிடுறேன் ஐ திங்க் அந்த டெலிவரி ஐ திங்க் வாட் த வாட் ஷி ஹேட் டு கோ த்ரூ ஐ திங்க் நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் கிரியேஷன் ஒரு பெயின் வந்து நம்ம சொல்கிறோம் பட் எவ்ரி ஐ மீன் எவ்ரிபடி ஹாஸ் கான் திஸ் பட் ஐ பர்சனலி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு பெரிய ஒரு லவ் எல்லாமே வந்து அதில் வந்தது ஸோ டெய்லி வந்து ஏஞ்சோன்னா காலைல கும்பி யூஆர் கிரேட் தூங்கும்போது சோ ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப விளையாட்டா சொல்லலாம் பட் இது எத்தனை பெண்களுக்கு இது தேவைப்படுது எத்தனை சோ டெஃபினெட்லி ஷி டிசர்வ்ஸ் இட் டெஃபினெட்லி ஷி டிசர்வ்ஸ் சூப்பர் தேங்க் யூ நான் போய் வீட்டு போனே என் பொண்டாட்டி இப்படி உட்கார்ந்திருப்பான் ஜான் விஜய் காலை தொட்டு கம் ஆன் ஆலியா பண்றாரு நீ பண்ணவே இல்லையே ஒரு சேயிங் இருக்கும் இல்லையா நல்லது நடந்தா எல்லாம் சேர்ந்து நடக்கும் நம்ம கஷ்டத்துல இருக்க வந்து எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி குழந்தை பிறந்த விஷயம் ஹிட் அண்ட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்போ ஹவ் டு யூ ஃபீல் நோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி உண்மையிலேயே வந்து 22 வந்து 22nd வந்து மூவி ரிலீஸ் ஆச்சு 23rd மை டாட்டர் வாஸ் பார்ன் ஸோ மெயினாக வந்து சாயிஷா வந்து சொல்லிகிட்டே இருந்தாள் படமும் குழந்தை ஒரே டேட்டில் வரக்கூடாது ஏன்னா நீ வந்து அந்த படத்து மேலே தான் பயங்கர ஆர்வமாக இருப்பேன் என்ன மறந்துடுவேன்னு ஸோ ஷி வாஸ் வெரி பர்டிகுலர் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த நாளும் முன்னே ஷுட் நாட் பி ஆன் த சேம் டேட் ஏன்னா எப்போ மொபைலில் அந்த ஆன்சர் பண்ணுறது கால் பண்ணுறது அதில் தான் பிஸி இருப்பேன் யில் ஃபர்கெட் மீ அப்படின்வான் பட் ஸோ இட் ஹேப்பன் நெக்ஸ்ட் டே ஸோ ஹாப்பி அண்ட் எல்லாமே அதான் கடவுள் புண்ணியத்தில் படத்தில் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு சீன் இருந்தாலும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்மளுக்காக மூணு பேர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட போகிறோம்னா பயங்கர வில்லனிஷாக அவர் ரோல் பண்ணியிருப்பார் தல்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிருப்பாரு பட் கொஞ்ச நேரம் அப்படி வந்தாலும் எல்லாரும் பார்த்து ரெஜிஸ்டர் ஆன ஒரு கேரக்டரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருப்பாரு லெட்ஸ் வெல்கம் சரவணவேல் ஆன் ஸ்டேஜ் எதுவுமே எதிர்பார்க்கல சின்ன ரோலா இருந்தாலும் ரோல்ல சின்னது பிரச்சனை எதுவும் இல்ல பட் கிடைச்ச இடத்த கரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கு அது கரெக்டாக பண்ணியிருக்கணும் போது ஒரு சந்தோஷம் தான் ஸோ எங்களுக்கு நேரில் பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கபிலா
ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா வேணா இருந்துட்டு போட்டோம், இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கால்கழுத்த போன நீ ஏறி ஆடுற கம்பில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். வரசலே வரசலே வா வரசலே. ஆக்சுவலா இதுல ரொம்ப கான்ஃபிடென்ட் பேசி பேசி. ஆமா, தேங்க் யூ சோ மச். இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். யோர் சீட் இஸ் வெயிட்டிங். தேங்க். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸரை கூப்பிட போறோம். சோ நீங்க இவரோட கண்டிப்பா பாக்ஸிங் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு வீரர், லெட்ஸ் வெல்கம் சாய் தமிழ் ஆன் ஸ்டேஜ். தம்பி காப்பாத்துங்க. மூவ் வந்து நாங்க பாத்தே ஆகணும். அப்படியே குத்திருங்க. போ போ அப்பா, தம்பி இருக்கிற பயிரா போ, அச்சு காலி போட இப்போ வந்து காப்பல. சூப்பர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து பஞ்ச் ரவுண்ட். ஓகேவா? குவெஸ்டின்ஸும் பயங்கர பஞ்சிங்காக இருக்க போகுது, ஹான்சர்ஸும் பயங்கர பஞ்சிங்காக இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த க்ளவுஸ் வந்து இப்போது நம்ம சார் கிட்டே கொடுத்துடலாம், அவர் தான் பயங்கரமாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ பஞ்சிங்காக நீங்கள் யார்கிட்ட வேணால் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். அது ஏன் பரம்பரையாச்சு, நான் அங்கே தான் உட்காந்து இவங்களை கேட்கணும். மீரா, இங்கே வந்துட்டால் எல்லாரும் ஒரே பரம்பரை தான், நீ பயப்படாத. ஆனால் ரங்கவாத்தி நாராயண கலெக்டர் தூது விட்ட வேலைக்காவல, எம்எல்ஏ தூது விட்ட வேலைக்காவல, அதான் நானே ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். ஒரு தொடர்ந்து ஒரு 20 நாள் நம்மளுக்கு ஷூட்டிங், 20 நாள் ஃபைட் பண்ணிருந்தீங்க, எனர்ஜியே குறையவே இல்லையே, எப்படிதான் சார் அது? எப்படின்னு எனக்கே தெரியல. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டெய்லி ஜானாக இருக்கட்டும் ஷபீராக இருக்கட்டும் அடி 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 அடினு அடிச்சுட்டே இருக்கிறோம் ஒரு 4-5 days, 6 days கண்டினியூஸாக. பட் அது அதோடய பெயின் வந்து வீட்டுக்கு அந்த ஈவினிங் வீட்டுக்கு போன அப்புறம் தான் அது பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகி தூக்கமே வராது. அடுத்த நாள் சீக்வென்ஸு அதுக்கு முன்னாடி நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், அது மைண்டில் ஓட்டிகிட்டே இருப்போம். இப்போ 1 minute சீக்வென்ஸ் 2 minute சீக்வென்ஸ் எல்லாம் வந்து நாம் வச்சுட்டு அப்படியே நைட்டு தூக்கத்தில் பிளாக்கு பஞ்சு பிளாக்கு ரைட் ஹுக்கு இந்த மாதிரி நினச்சிட்டே அது தூங்குறதுக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஓட்டிகிட்டே இருக்கிறோன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 2 takes ஓகே ஆகிடணும்பா, நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ என்னன்னா நைட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் அப்படியே சூப்பராக தூங்குவோம். வெம்புலி, நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்க விரும்புறீங்க? முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார், சர்பாட பரம்பரையில ஒரே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னா தனிகா கேரக்டர். ஏன்னா அவர் தான் வில்லன், வில்லன் பக்கா வில்லன்னா. நான் நிறைய படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் சில ஹோட்டல்லாம் நாங்கள் இன்னும் மீல் சாப்பிட போகும்போது சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் கேரக்டர் நல்லா இருந்தா. ஆனால் அந்த தனிகா கேரக்டரில் பிடிக்கவே இல்லை, சுத்தா பிடிக்கல. ஸோ இட்ஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட். எனக்கு முத்துக்குமார் சார் ஒரே ஒரு கேள்வின்னா, ஹவு டு யூ ஹேண்டில் இட்? இவ்வளோ நாள் நான் நாடகத்துறையில் இருந்தாலும் தொடர்ந்து சினிமா முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் இதை விடவே கூடாதுங்கிறது தான் ஒரு குறிக்கோள். எனக்கு அந்த ரஞ்சித் எனக்கான வாய்ப்பு கொடுத்தாரு.
ரஞ்சி சார் கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தணும்னு தான் ஒரே மோட்டிவ். அந்த இடத்துல வந்து முத்துக்குமாரா ஒரு செகண்ட் கூட அதில் தெரிஞ்சிடக்கூடாது, தனிகாவை மட்டுமா தான் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஐயோ, நீங்க கிளவுஸ் எல்லாம் கழட்டிட்டீங்க. உங்களோட மூவ்ஸ் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். சரி, ஒன்று பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அடிங்க 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 மூஞ்சில குத்தி அடிங்க 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 அடி நான் தாண்டிட்டு இருக்க பாரு. ஐயா அடிங்க, பரவாயில்லை அடி அடி. ஐயா அம்மா அடி அடி அடின்றார் ஐயா. அப்பதான் அவர் அடி 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 போடே. பாட்டு போடுங்க. முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கான வாய்ப்பு, நீங்க யாருக்கு? கேள்வி வந்து கௌதமாக்கும் மீரானும். இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர், நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதுக்கான அந்த ஒரு ரெக்கக்னிஷனு, அந்த ஒரு லவ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க, எப்படி வந்து அது தக்க வைக்க போறீங்க? தெரில, இது ஒரு வேலையை செய்யும்போது ஒருத்தர் பாராட்டும் போது நம்ம ஒரு விதமாக எடுத்துக்கிறோம் இல்லையா. எனக்கு அது எடுத்துக்கிறது பயமாக தான் இருந்தது. ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு நிறையவே இருந்தது. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கே வந்துச்சு, நீ இப்போ நீ ஒன்று பண்ணியிருக்க ஏதோ, அடுத்து நீ ஓடணும், ஓடுறதுக்கு முதல்ல ஏதாவது ஷார்ட்ஸ் கிட்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சர்ச் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம், தலைவா ரொம்ப கஷ்டம்தான் தலைவா இது, ஏன்னா அடுத்தது செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துலலாம் இல்லை, கிடைக்கிறதுல ஏதோ ஒன்று கரெக்டாக அமைஞ்சு அது போய் சேர்றதுன்னு ஒன்று இருக்குது. அது அமைஞ்சிருக்கணும் போது ரொம்ப ஹாப்பி. அடுத்து அது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு பயம் தான் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அண்ட் அவரோட கேள்வி, எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அப்படி முடிச்சிட்டிங்களா? ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒருத்தருமே அவ்வளோ இன்டென்ஸாக சொல்ல போகுது, ஐ கேன் ரியலி ஃபீல். இவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸஸ் புட் டுகெதர், இது ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான படமாக அமைஞ்சிருச்சு. சக்ஸஸ் மீட்ல நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ உங்களுக்காக உங்களோட நண்பர், உங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் வராங்க கேக் கட்டிங்காக. ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரியா. ஒத்தடி ஆனமா இருமா இருமா போட்டுக்கையா.